உங்க குழந்தைக்கு ஒரு வயசு ஆக போறதா நடவண்டி கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது சுத்தமா சேஃப் கிடையாது. எதனாலன்றது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி காலத்துலலாம் ஒரு ட்ரை சைக்கிள் சொல்லுவாங்க, அந்த நடவண்டி மாதிரி பிடிச்சிட்டே ஓடுவாங்க. இப்போ இன்னும் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி உட்காந்துட்டு குழந்தை உள்ள அதோட சீட்டு வச்சு உட்காந்து அந்த நடவண்டியோட போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், குழந்தை சீக்கிரம் வந்து அதை நடக்க கற்றுக்கும் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் ஒரு மூட நம்பிக்கைனால தான் எல்லாருமே அந்த மேனுஃபேக்சர்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அது கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு அது நல்லதே கிடையாது. ஏன்னா உங்கள் குழந்தை வந்து சே ஒரு 9 மாதம் இல்லை 1 வயசு ஆக போகிறது, ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகிறது அப்படின்னா, ஒரு ஒரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. முதல்ல ஒரு குழந்தை வந்து க்ரால் பண்ணும், அதாவது ஒரு நிமிந்து படுக்கும், ரோல் ஓவர்னு சொல்லுவோம். அந்த குழந்தை ரோல் ஓவர் பண்ணி அப்புறம் தவழறது, அது க்ரால் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உட்காந்துக்கும் அந்த குழந்தை சப்போர்ட்டோட, அப்புறம் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துக்கும், எழுந்து நிற்கும் அண்ட் பிடிச்சிண்டு நிற்கும். அதுக்கப்புறம் தானாகவே அந்த கால்கள் வந்து இன்னும் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்தன் ஆன உடனே நடக்க பழகும். இது இந்த ஸ்டெப்பை வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நடவண்டியை ஒரு 9 மாதம் 10 மாதம் இல்லை 1 வயசு குழந்தைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எதுவுமே நடக்காது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நடக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தையோட அந்த தவழறது, எழுந்து பிடிச்சி நிற்கிறது, தானாக ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை ஹோல்ட் பண்ணி ஒரு கால் பாதத்தை எடுத்து வைக்கிறது போது அந்த குழந்தையோட அந்த கால் எலும்பு மசில் அந்த சதை எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஆனால் இதுவே நடவண்டியில் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த குழந்தையோட டோஸ் அதாவது கால் பாதத்தில் தான் அது வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போகுது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து ஏன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னா, இந்த நடவண்டி போட்டாலே அந்த குழந்தைங்களோட அந்த கால் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகாமல் இருக்கும். அண்ட் நீங்கள் நடவண்டி போடுறதுனால கூட சம்டைம்ஸ் ரொம்ப டிலேடாக அந்த குழந்தைங்க நடக்கிறது உண்டு. அது ரொம்ப ரொம்ப பேட், யூஸ் பண்ணாதீங்க. மூணாவது, நடவண்டியில் போகும்போது அந்த குழந்தை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வாய்ப்புகள் உண்டு. ஏதான ஒரு போய் இடிச்சுக்க முடியும், நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா போய் ஏதான ஒரு இடத்துல இடிச்சுக்க முடியும், இல்லை டாப்பில் ஆகி அதாவது குழந்தை கீழே விழ வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த காரணத்தினாலவே இந்தியாவை தாண்டி இல்லை கனடா அமெரிக்காவிலலாம் வந்து நடவண்டியை கம்ப்ளீட்டாக பேனே பண்ணிட்டாங்க. அங்கே மேனுஃபேக்சரும் பண்ணக்கூடாது, செல்லும் பண்ணக்கூடாது. இன்னும் இந்தியாவில் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைங்கள அந்த நேச்சுரல் ப்ராசஸில் வளர விடுங்க. ஏன்னா அந்த குழந்தையோட சதையும் மசில்ஸும் ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்னா அந்த கை கால் அந்த பாதம் வந்து தரையில் படணும். அந்த கால் தரையில் பட்டால் மட்டும்தான் அந்த குழந்தையோட கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்து அப்போ தானாகவே நடக்க பழகும். அண்ட் நீங்கள் நடவடி வாங்கி கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆற மாதிரி இருக்குமே தவிர ஆனால் அது குழந்தைக்கு நல்லதில்லை. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, நடவடி கொடுக்காதீங்க. அந்த குழந்தையோட மைண்ட் ஸ்டோன்ஸ் பாருங்கள். 1 வயசில் நடக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 வயசு வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு வாக்கர் மட்டும் உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்காதீங்க.